ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா டுடே நைட் அப்படி இருக்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நாளைக்கு நம்ம சேர்க்க ஒரு அட்ராஃபிஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலர் டுடே நைட் அப்டேட் மேக் பண்ணிருக்கோம். அதை பற்றி இன்றைக்கி மேக் பண்ணுறேன் கைஸ். ஸோ இன்றைக்கான நைட் அப்டேட் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் இவெண்ட் தான். ஸோ இந்த இவெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் நம்ம சேர்க்க அப்டேட் பண்ணுவாங்க. எப்போ அப்டேட் பண்ணாங்க சொல்லி ஒரு 8 மணிக்கு அப்டேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ராத்திரி அப்டேட் ஆகுது, ஒரு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்க மிட் நைட்டுக்கு அப்புறமா தான் அப்டேட் பண்ணுறாங்க. ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நாள். ஸோ நாளைக்கு நம்ம இது ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரைஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் நமக்கு இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்து இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஓசியில் தராங்கன்னா ஒரு கிரனேட் ஸ்கின் தராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏகே ஸ்கின் தராங்க. அது பார்த்தீங்கன்னா விட்டலான் ஏகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குல்லா தரானுங்க. ஸோ இந்த குல்லா பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஓசியில் தரப்போகிறோம்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி நம்ம மேக் பண்ண வேண்டியதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ எல்லா சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சர்வருக்கும் இன்னொரு சர்வருக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டபாலை கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த விண்டர்லேண்ட் MP40 கிரேட் தராங்க. ஸோ இந்த விண்டர்லேண்ட் ஏகே பார்த்தீங்கன்னா கைஸ் பெர்மனெண்ட்டாக தரப்போ நினைக்கிறேன். இது நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகிடும். ஸோ யாருக்காவது வேணால் ராத்திரி ஒரு 2 மணி நினைக்கிறேன் அப்போ நினைக்கிறேன் அப்போயே போய் பார்த்துக்கோங்க. என்ன ரிவார்ட்ஸ் தராங்க சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 2 டூ டைம் எப்படி வீடியோ மேக் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் மேக் பண்ணுவோம். 100% கன்ஃபார்மாக ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ராத்திரி நம்ம வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ நைட்டு போகிற வீடியோ பற்றி கொஞ்சம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் அருமையாக சப்போர்ட் பண்ணுங்க. சம்மந்த வேறு லெவலில் வீடியோஸ் போட்டுருக்கோம் நம்ம. ஸோ நாயக்குமே சொன்னது பார்த்தீங்கன்னா இதே ஈவெண்ட் மற்ற வேறு ஒரு சர்வரில் அப்படியே போய் சொன்னாலும் அவங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கொண்டு வந்தாங்க சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ அது பார்த்தா பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு என்னமே ரிவார்ட்ஸ் வருவாங்க சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் எக்மே சொன்ன மாதிரி இவங்க சொல்லுறது ஆல்ரெடி ஈவெண்ட் வந்துருச்சு நம்ம சொல்கிற மாதிரியே. ஸோ இவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா கேலண்டர்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்னென்ன தராங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்கின் தராங்க, ஒரு M14 ஸ்கின் தராங்க, ஒரு ஸ்லெஜ் சர்ட் கொடுத்துறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டா கிளாஸ் மெயில் பண்ணி தராங்க. ஸோ அந்த ஸ்லெஜ் சர்ட் போர்டு பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணிட்டு அது பார்த்தீங்க ஓசியில் தரப்போங்க சொல்லிட்டு. ஸோ என்னோட கெஸ் கரெக்டாக இருந்தால் நாளைக்கு நம்ம சர்வருக்கும் இதே ரிவார்ட்ஸ் அப்படி உள்ள வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இதே ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த ஸ்லெஜ் சர் போட அந்த மேல் பண்ண ரெண்டு எதுவும் உள்ள இருக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் வெளியே இருக்க ரிவார்ட்ஸ் தவிர பார்த்தீங்கன்னா உள்ள அதை ஸ்பெஷல் ரிவார்ட் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லெஜ் சர் போட ஓசியில் கொடுக்குற சான்சஸ் நிறைய இருக்கு. நான் நினைக்கிறேன் உங்களை கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பண்டில் ஓசியில் தரலாம். ஸோ என்னோட கெஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் எது வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஒரு 2 மணிக்கு அப்டேட் பண்ணுறாங்க. யாரும் அப்பயே போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை கால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காமன் கிஃப்ட்டாக கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கின் கூட இருக்கு. ஆட்டோ ஸ்கின் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்பி வந்து அப்படி நம்ம ஏமாத்திரா ரிடீம் கோட் பார்த்தீங்கன்னா அதிலே ஆட்டோ ஸ்கின் தரல நமக்கு. ஏதோ இந்த MP40 கிரேட் வந்து நிறுத்திட்டானுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில வாய்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டக் ஆகுது, ஒரு ஃப்ளோ வந்து தொலை மாட்டேந்து. ஸோ இந்த ரிவார்ட்ஸில் ஏதோ ஒரு ரிவார்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம சர்வருக்கு உள்ளே இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் இந்த இவன் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கும் இவங்க சர்வருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. மற்ற பேர் எந்த சர்வருக்கும் அப்டேட் பண்ணல. பட் இந்த இவெண்ட் பார்த்தீங்கன்னா 1 வீக் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டோக்கன் மாதிரி வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுக்கிற ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளது கொஞ்சம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் மற்ற சர்வில் வந்திருக்கேன், இவங்க சர்வருக்கு வந்து வேறு ஈவெண்ட் இருக்கா பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லக்கி வில் சொல்கிற ஈவெண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இவங்க சர்வருக்கும் நம்ம சர்வருக்கும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆஃப் அப்டேட் பண்ணல. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கி வில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இலைட் பாஸ் இருக்குது, இந்த இவெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம சர்வருக்கு வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸி ஷாப் எவ்வளோ எப்போ வர சொல்லி கேட்குறீங்க. மிஸ்ஸி ஷாப் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம இந்தியன் சர்வருக்கு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. நான் வீடியோ பேசிட்டு இருக்கேன், இந்த மினிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸி ஷாப் கன்ஃபார்ம் ஆகலை சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வில் வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு கூட கொண்டு வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வீல சுற்றி ஒன்றாது எங்கே போயிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் தருவானுங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 80% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன ரிவார்ட்ஸுக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா எல்ஃப் பண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஃப் பற்றி உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. எல்ஃப் பண்டில் பார்த்தீங்கன்னா வெத்திரமாக தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மேல் பண்டில் தான். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பெல்ட் கிரேட், அது என்ன கிரேட் ப்ரோ சொல்லிக்கிறேன் அதை பற்றி நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த கிரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வச்சிருக்காங்க, அதை பற்றி அடுத்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் கிரேட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வல்கனோ க்ளூவால் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 50 பேட்ச் வந்து 300 டைமண்ட்ஸுக்கு தரானுங்களா. இலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா 120 டைமண்ட் தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் சீகல் பண்டில் பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் தராங்க. கடைசியை பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு நமக்கு தராங்க. ஸோ இந்த இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம ஃப்ரீயாக ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். ஸோ ரெண்டாவது வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லூக்காஸ் கேரக்டர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரனேட் ஸ்கின் இருக்குது. அந்த டாப் என்னது பீச் பாய் டாப்பாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அது பேண்ட்டாக. ஸோ அது சம்மர் பேண்ட் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா சம்மர் பேண்ட் பேர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறந்துச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பேக் இருக்குது, சிக்ஸ் பேக் சூட் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரிஃப்ரெஷ் பண்ண முடியாது, காரணம் டைமண்ட்ஸ் இல்லை. ஸோ வேறுனா ஈவெண்ட் அப்டேட் பண்ணுங்க சொல்லி வெளியே போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு கூட சீக்கிரம் அப்டேட் பண்ணுவாங்க. பட் அதில் எடிட் பாஸ் இருக்குமா சொல்லிக்கிறேன் டவுட்டு தான். ஸோ வேறுனா ஈவெண்ட் இருக்கா சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த கிரேட்டை பற்றி நான் உங்களுக்கு அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் தான் பெல் பாக்ஸ் அது பார்த்தீங்கன்னா அங்கே கிரேட்டு நான் சொன்னேன் அதை பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த கிரேட்லாம் என்ன யூஸ் ப்ரோ சொல்லிக்கிறேன் காட்டுற மாதிரி உங்களுக்கு. ஸோ இந்த கிரேட்டோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறீங்கன்னா 199 டைமண்ட். என்ன ப்ரோ சொல்கிறீங்க ஒரு கிரேட்டு 199 டைமண்டாக சொல்லிக்கிறீங்கன்னா? ஆமாம். அப்படி இந்த கிரேட்டுக்குள்ள என்ன ப்ரோ இருக்குது சொல்லிக்கிறேன் இந்த டாப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு மோசியில் கொடுத்த மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கிரேட்டில் விட்டுது. இப்போ 199 டைமண்ட் கேட்குறாங்க. ஸோ இவங்க சர்வருக்கே 200 டைமண்ட் கேட்குறாங்கன்னா நம்ம சர்வரெலாம் வச்சு பாருங்கள். ஸோ ஒருவேளை இந்த கிரேட் நம்ம சர்வருக்கு வந்தால் நீங்கள் யாராவது எடுப்பீங்களா சொல்லி கேட்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா சத்தியமாக எடுக்க மாட்டேன். கிட்டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஃபீமேல் பண்ணல் இருக்குது. மேல் பண்ணல் கூட பார்த்தீங்கன்னா இருக்கும் தான் நீங்கள் பார்த்து ஒன்று செக் பண்ணி பார்க்கல. ஸோ ஒருவேளை உங்கள் யாருக்கே டைமண்ட்ஸ் கொட்டி வந்து நீங்கள் எடுப்பீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு எப்போ அப்டேட் பண்ணால் நாளை கூட அப்டேட் பண்ணலாம். அது பர்ச்சேஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா 11, அதாவது பார்த்தீங்கன்னா 11 கிரேட் நம்ம வாங்கினா 100% கொடுத்துட்டா சொல்லியிருக்கானுங்க. ஸோ நல்லா ஊரே ஏமாத்துறானுங்க.
ஸோ இவங்க சொல்றதுக்கு வேறுனா இவன்ட் அப்டேட் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதை பற்றி பார்த்து நேற்று வீடியோ மேக் பண்ணோம் இன்குபேட்டரி பற்றி. ஸோ இந்த டாப் அப் இவெண்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ மேக் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் நிறைய பேர் அடுத்த மேஜிக் கியூப் என்ன வரப்போது சொல்லிட்டு கேட்டு இருக்கீங்க. அடுத்த மேஜிக் கியூப் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஏஜ் ஆஃப் கோல்ட் பண்ணுங்க அப்புறம் என்ன ஒரு பண்ணல் வந்ததோ அதில் பற்றி அப்டேட் பண்ணுவாங்க. ஒருவேளை வின்டர் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பழைய காஸ்ட்யூம் கொண்டு வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. எப்படி தீபாவளி வந்தாலும் அதே மாதிரி. ஸோ இவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த டோக்கனை வச்சு நமக்கு பிடிச்ச காஸ்ட்யூம் ஒரு ஒரு காஸ்ட்யூம் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறதுல பார்த்து இந்த ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட் டோக்கன் எப்படி கலெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு மேட்ச் ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் நமக்கு தருவாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்ன பண்டில் இருக்கு சொல்லி அடுத்தவங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்தமாதிரி ஒரு ஈவெண்ட் ஒருவர் நம்ம சேவை கொண்டு வந்தால் நீங்கள் எந்த பண்டில் எடுப்பீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பைலட் பண்டில் இருக்குது. இருங்க நான் போய் ஒன்றொன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் எந்த பண்டில் எடுப்பீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இதான் டோக்கன், இது பார்த்தீங்கன்னா ஐஸ் டோக்கன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா இவங்க சேவருக்கு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆர்டர் தரத்தா செய்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பழைய டைமண்ட் ரயில் ட்ரெஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ இருக்குது, ஒன்று வெறித்தனமாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா பழைய டைமண்ட் ரயில் ட்ரெஸ்ல ஆர்டிக் ப்ளூவும். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, இந்த ஸ்பாட்டானோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒருவேளை இந்த ஈவெண்ட் நம்ம சருக்கு வந்து நீங்கள் எந்த ட்ரெஸ் எடுப்பீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பாக ஆர்டிக் ப்ளூ தான் எடுப்பீங்க, பட் நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ எடுக்க மாட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா அதே ட்ரெஸ் தான் எடுப்பீங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்ணி எடுக்க போகிற ஃபஸ்ட்டு காமிச்சேன் க்ரோன் ஃபீமேல் பண்ணுறது தான். ஸோ இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் நம்ம சருக்கு அப்டேட் பண்ணுவோங்க நினைக்கல, அப்டேட் பண்ண மாட்டேங்க நினைக்கிறேன் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா இந்தமாரி ஒரு பண்டில் ஈவெண்ட் நம்ம சொல்ல தரமாக எதிர்பார்க்கலாம், பட் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ மட்டும் 100% இருக்குது, அதை நான் கேரண்டியாக சொல்லிடுறேன். நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டிக் ப்ளூ அப்டேட் பண்ண மாட்டாங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ மாதிரி ஒரு பல இன்குபேட்டிவ் பண்டில் நான் பார்த்து அதை வச்சிருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில் தேவை எடுத்தால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணி வச்சு நான் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க சொருக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் பற்றி லாகின் ட்ரை உடைய தராங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இதை போய் ப்ளூ பிரிண்டாக சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம நேற்று போட்ட டூ எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நேற்று நம்ம மேக் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்தனால போய் உங்களுக்கு கிளியராக புரியும் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் ப்ளூ பிரிண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இன்குபேட்டர் ஓப்பன் பண்ணி கேட்டேன் நேற்று வீடியோ பார்க்காதனுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சருக்கு பார்த்தீங்கன்னா ஓசியில் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கறதான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் இன்குபேட்டர் ஓப்பன் பண்ணி கேட்டேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ பார்க்காதனால தெளிவாக புரியும். ஸோ அந்த டோக்கன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கைஸ் ப்ளூ பிரிண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் மூணு கலர் டோக்கன் பார்த்தீங்கன்னா கைஸ் இது பார்த்தீங்க நேற்று வீடியோ பார்க்காதவங்க நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கலர் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பண்டலுக்கு ப்ளூ பிரிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளட் மூனுக்கு பார்த்தீங்கன்னா ரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ நினைக்கிறேன். ஸோ இதில் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஸோ இவங்க சார் பார்த்தீங்கன்னா கைஸ் பெருசாக அந்த ஈவெண்ட் அப்டேட் பண்ணல. ஸோ கடைசியாக இவங்க சாருக்கு வந்து ஈவெண்ட் பற்றி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரசில் சருக்கு நம்ம வந்திருக்கும். ஸோ இவங்க சார் பார்த்தீங்கன்னா கேலண்டர் அப்டேட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓசி ஆட்டோ ஸ்கின் தராங்க. ஸோ நமக்கு எப்படி நீங்கள் அந்த கிஃப்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வந்து இந்த கேலண்டர் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்போர்ட் ஓசியில் தராங்க, நல்லா கிளியராக பார்த்து கேலண்டர் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாகின் ட்ரைவோட ஒரு கேரக்டரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 ரூம் கூட தராங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம சார் இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு தரமாக எதிர்பார்க்கலாம். நமக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம கீப் பண்ணிக்கலாம், பட் ரூம் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது நம்மளால். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ FFIC சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன மாதம் ஈவெண்ட் வந்திருக்கு, அந்த ஈவெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சருக்கும் 10 ரூம் கார்டு கொடுத்தாங்க, பட் நமக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கேரக்டர் கார்டு கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம சார் தரமாக எதிர்பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஏன்னா கேரக்டர் பிடிச்ச கேரக்டர் நம்ம கிளைம் பண்ணிக்கிற மாதிரி, பட் ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண மாட்டாங்க. இன்னும் நம்ம சருக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த விண்டர்லேண்டோட ஈவெண்ட்டோட கேலண்டர் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கூடிய அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னிக்கான டுடே அப்டேட் வளர்த்து கைஸ் நான் பார்த்து மறுபடியும் சொல்லி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2 டுடே அப்டேட் வீடியோ மேக் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேக் பண்ணுவோம், அதே வீடியோ சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சருக்கு வரத்துக்கு சான்ஸ் கூட ஈவெண்ட் பற்றி மேக் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம கிஃப்ட் ஈவெண்ட் பற்றி காமிச்சிருப்போம், அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிட் நைட் 2 மணிக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கூட காமிச்ச விஷயங்கள பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சருக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ 100% கன்ஃபார்ம் ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ராத்திரி 9:45 நான் வீடியோ மேக் பண்ணுவோம். அந்த வீடியோ கொஞ்சம் மறக்காமல் பாருங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா 9:45 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேக் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ ராத்திரி அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வளர்க்கு வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் பேசுகிறது இவ்வளோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா 9:30 வீடியோ போட்டதில்லை கைஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ராசமான வீடியோ சந்திக்கலாம்.